மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் அட்ரினல் சுரப்பிகளை அகற்றும் கார்டிக்கல் ஸ்பேரிங் அட்ரினோலக்டோமி என்ற நுட்பமான அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்து முடித்து சாதனை படைத்துள்ளனர். சிவகங்கையைச் சேர்ந்த 33 வயது பெண்மணி இரு அட்ரினல் சுரப்பிகளிலும் பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு வெற்றிகரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த அறுவை சிகிச்சையில் இரு அட்ரினல் சுரப்பிகளும் அகற்றப்படும் நிலையில் கேட்ரிசால் என அழைக்கப்படும் அத்தியாவசிய ஹார்மோனை தக்க வைத்துக் கொள்வதற்காக நோயாளி வாழ்நாள் முழுவதும் மருந்து உட்கொள்ள வேண்டிய நிலை இருந்து வந்தது. இந்நிலையில் ஹார்மோன் பற்றாக்குறை நோயாளிக்கு ஏற்படாமல் இருப்பதற்காக இடதுபுற அட்ரினல் சுரப்பியின் கார்டெக்ஸ் என்ற புறப்பகுதியை அகற்றாமல் கார்டிக்கல் ஸ்பேரிங் அட்ரினோலோக்டமி என்ற நுட்பமான அறுவை சிகிச்சையை பயன்படுத்தி சிகிச்சையை மேற்கொண்டுள்ளனர். இந்த பேஷண்ட்டுக்கு நாங்கள் வந்து ரெண்டு சைடுமே வந்து லேப்ரோஸ்கோப்பிக்கில் எடுத்துட்டோம். அட்ரினல் கட்டியை ரைட் சைடில் ஃபுல்லாக எடுத்துட்டோம், லெஃப்ட் சைடில் கார்டெக்ஸ் எங்கேருந்து ஸ்டீராய்டு வருதோ அதை உள்ளே விட்டுட்டு கட்டியை மாத்திரம் எடுத்துட்டோம். அந்த ஸ்டீராய்டு உள்ளே இருக்குது, அதுக்கு எப்படி ஆகாரம் இருக்குன்னா ஆதாரம் இருக்குனாக்கா ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு அப்புறம் அதோடய ரத்த டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஒரு மாத்திரையும் கொடுக்காத அவங்களோட ஸ்டீராய்டு லெவல் நார்மல்லையே இருக்குது, நார்மலோட அப்பர் லெவல்லையே இருக்குது. ஸோ அவங்க சேஃபாக இருக்காங்க.